விசிகாவின் மின்வாரிய அலுவலர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பும் பன்னீர்செல்வம் பார்க்கில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திட்ட செயலாளர் ரங்கதுரை தலைமையில் மின்சார ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் மண்டல துறை செயலாளர் காளியப்பன் வரவேற்பு உரையாற்றினார். இதற்கு சுப்புலட்சுமி, தம்பிதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் பகுத்தறிவன் பங்கு பெற்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு உரையாற்றினார். விசிகா சார்பாக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஜாஃபர் அலி மற்றும் மாவட்ட தொண்டரணி பூபதி, மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர்கள் கீதா, பார்வதி, ஆட்டோ தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் சையத் முஸ்தபா, முபாரக் அப்துல், ரஹ்மான் யகாயா, ஆப்சர் பாஷா மற்றும் ஈரோடு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி தொண்டர்களும் மகளிர் அணியினரும் தொழிற்சங்கத்தினரும் கட்சிக் கொடியை ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு ஆதித்தமிழர் பேரவையின் தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஆறுமுகம், மேற்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலையில் பன்னீர்செல்வம் பார்க்கில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கட்சிக்கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மகளிர் அணி கௌசல்யா, மகளிர் அமைப்பினர் மேலதாளங்களுடன் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் அடுத்த கொடிக்கல் குப்பம் பகுதியில் இருந்து விசிகா சார்பாக மாநில துணை செயலாளர் சொக்கு என்கிற சொக்கலிங்கம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாளை முன்னிட்டு கொடிக்கால் குப்பம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருப்ப படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கொடிக்கால் குப்பம் முகாம் நிர்வாகிகள், முகாம் செயலாளர் அன்பழகன், நிவாஸ், திவாகர், அப்பாஸ், விமல்ராஜ், சுனில், கருணாமூர்த்தி, ஜெகன், அபி, சந்தோஷ், கலைச்செல்வன், ராஜி, இசைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் ஆனார்குப்பம் ஊராட்சியில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 132வது பிறந்தநாள் விழா விசிகா சார்பில் கட்சியின் ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான வழக்கறிஞர் தங்கரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மும்பை கவிஞர் முருகன், ஆனந்தன், செந்தில்குமார், விஜய் ஆகியோரின் ஏற்பாட்டின் பெயரில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் குமரவேல், காசிராஜன், வினோத், சென்னை ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியூர் ஊராட்சியில் விசிகாவின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் கட்சியின் ஊடக மைய பொறுப்பாளர் பொறியாளர் கரிகாலச்சோழன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருப்ப படத்திற்கு மலர் தூவி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளை பொறுப்பாளர்கள் ஆனந்தராஜ், காமராஜ், செல்வகுமார், அருள், பரசுராமன், செந்தில், விஜயராமன், விசு, ஆதிசிவன், அசோக், பாரதி, மின்னல், வீரமணி, பர்வீன் பிரசாத், சந்துரு, மணிகண்டன், தமிழ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாளை முன்னிட்டு வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளர் சேவரத்னா சிறுத்தை ராஜா தலைமையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக விசிகாவின் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் மாவட்ட செயலாளர் பூமு மாயவன், சிவா, முனிச்சந்திரன், வேங்கை வளவன், இளையராஜா, ஜி பி கிருஷ்ணன், முரளி பாக்யராஜ், தியாகு கிருஷ்ணன், ஆந்திராபாய், காதர் பாட்சா, சபீர் ஹுசேன், மாபூப் அலி, அப்துல் காதர், ஜிலானி, யாரப், நாகராஜ், விமல், ஜீவா, அரவிந்த், நாகராஜ், நகுலன், நாகேஷ், முருகேசன், ஸ்ரீனிவாசன், சின்னராஜ், பன்னீர்செல்வம், சின்ன திருப்பதி, தினகர், குணா, மனோ, அப்பு மற்றும் பலர் பங்கேற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இளஞ்சிருத்தி எழுச்சி பாசறை துணையமைப்பாளர் அர்ஜுன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சோழிங்கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 193வது வட்டம் துறைப்பாக்கம் பாண்டியன் நகர பகுதியில் இளஞ்சிருத்தி எழுச்சி பாசறை மாவட்ட துணையமைப்பாளர் அர்ஜுன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், விடுதலை செழியன், ரஜினி சார்லஸ், ராமு, விமல் வளவன், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர்.
கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தில் உள்ள புத்தர் வளாகத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 132வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதி அறக்கட்டளை நிறுவனர் மக்கள் தொண்டர் சு திருமாறன் தலைமையில் கல்லூர் சுற்றுப்பகுதியில் உள்ள இருளர் குறவர் மலைவாழ் இனத்தவர் சமூக பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் விசிகாவின் கம்மாபுரம் ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர் அசுரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் எதிரே விசிகா இளைஞரணி மாவட்ட துணையமைப்பாளர் பி பி ராஜா தலைமையில் புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை விசிகா வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆதமங்கலம் புதூர் ஊராட்சி மன்ற தலைவருமான வழக்கறிஞர் பூ செல்வம் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ், சோமன், பா ஏழுமலை, சிறுத்தை சந்தியா, தமிழ்மணி, ஜானகிராமன், பூ மகேஷ் மற்றும் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆடை கிடங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் 54வது வட்ட செயலாளர் வால்டாக்ஸ் ரோட் தங்க தமிழ்ச்செல்வன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் எழில் கேரலின், மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் நா செல்லதுரை, 54வது வட்ட பொறுப்பாளர் சே தமிழ்ச்செல்வன், மைய சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் துறைமுகம் வா புகிலன் மற்றும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கு வில்லாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விசிகாவின் குமராட்சி ஒன்றிய துணைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் சிதம்பரம் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள அம்மன் கோவில் தெருவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கருத்தியல் மாநில துணைச் செயலாளர் மற்றும் குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த தாளநத்தம் கிராமத்தில் ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் டாக்டர் அண்ணல் பி ஆர் அம்பேத்கரின் பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் போது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் அண்ணல் அம்பேத்கர் குறித்து பல்வேறு விளையாட்டுகள் போட்டிகள் நடத்தப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விசிகாவைச் சேர்ந்த உதயகுமார், மூர்த்தி என்கின்ற மாதேஸ்வரன், குப்புராஜ், பாண்டியன், பிரபு மற்றும் மகளிர் அமைப்பைச் சார்ந்த சாவித்ரி, தனலட்சுமி, தேன்மொழி, மோனிஷா உள்ளிட்ட மாணவர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 132வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் கந்தாடு கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு விசிக சார்பில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜீவரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகி கோபு, கட்சி ஊடகத்தின் ஊடக மையத்தின் மாநில துணைச் செயலாளர் காந்தி, கராத்தே பாலு, சிறுத்தை சிகா, வேதாச்சலம், மோகன், ராஜா, சிலம்பரசன், சபரி, சரத்குமார், மணி, ஜீவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்லாவரம் அடுத்த பழைய பல்லாவரத்தில் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாள் விழா டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் மாநகராட்சி 20வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு உறுப்பினருமான முத்துக்குமார் கலந்து கொண்டு கொடியேற்றி சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விசிகாவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தினர் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 179வது வட்ட திருவான்மியூர் லட்சுமிபுரம் பகுதியில் வட்ட செயலாளர் ஜான்சன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் வேளச்சேரி தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையா பொதுமக்களுக்கு உணவை வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேசிக சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் ஒழுங்கினச்சேரி ஒட்டாபீஸ் ஜங்ஷனில் குமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வேசிக மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார், அந்தோணி முத்து, மேலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் பகலவன், மாவட்ட பொருளாளர் நாஞ்சில் அரசு, மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கோபி பேரறிவாளன், ஜான் அசுன், ரவி, கணேஷ், பால்சிங் மற்றும் மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாள் விழா விசிக சார்பில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் திமிரி ஒன்றியம் காவானூர் முகாம் சார்பில் புரட்சியாளர் மாவட்ட அச்சு ஊடக அமைய துணை அமைப்பாளர் முனியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரக்கோணம் பாராளுமன்ற செயலாளர், நகரமன்ற துணைத் தலைவர் சீமா, ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி அன்னதானம் வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர் சுதானந்தம் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் செய்தி தொடர்பாளர் விசாரணை சசிகுமார் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்துக்கு மலர் அணிவித்தார். இதனையடுத்து மாநில நிர்வாகி அருள் ஈஸ்வரன் கேக் வெட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி, குட்டி மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பாலவாக்கம் விசிகவின் 183வது வட்ட செயலாளர் க தனசேகரன் தலைமையில் கொடியேற்றி அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் விசிகவின் மாநில துணை அமைப்பாளர் ஏ க பாண்டியன், தொகுதி துணை செயலாளர் கொட்டிவாக்கம் பகலவன், மாவட்ட அமைப்பாளர் மகேந்திரன், சீனிவாசன், ராஜன், கருணா, குணாலன், ஜிம் சீனு, தா ராஜா, ரமேஷ், ஸ்ரீதர், விஸ்வநாதன், கோபி ஸ்ரீனிவாசன், அபின் லாசர், சரவணன், ஸ்டீவர்ட், சஞ்சு அஸ்மிதா ஆகியோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் களப்பால் இருப்பு கிராமத்தில் டாக்டர் புரட்சியாளர் சட்டமேதை அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுடன் திருவாரூர் மாவட்ட விசிக கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட் புத்தகம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் புரட்சியாளர் சட்டமேதை அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசிய மாணவியை பாராட்டி பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்வில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் ஒருங்கிணைப்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் வி கதிர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி செயலாளர் குமார், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபால், சேங்கனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரகுராம் உட்பட விசிகாவின் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா மற்றும் கிராம நிர்வாகி துரைசாமி, கிராம மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சிங்கனூர் கூட்டு சாலையில் விசிக சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்திற்கு மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. துரை ஆனந்த்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓவியர் குமார், ஆசிரியர் ரணியன் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ், சிங்கனூர் முகாம் செயலாளர் ரஞ்சன், பொறுப்பாளர்கள் முருகன், அழகுமுத்து சிலம்பரசன், சூர்யா, ஜனா, பிரேம், அனிஷ், சந்தோஷ், புருஷோத் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.